Hi everyone, welcome to டக்குனு Hindi YouTube Channel. இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெய்லி லைஃபில் நீங்கள் ஹிந்தி பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படக்கூடிய 25 ஃபைவ் ஹிந்தி சென்டென்சஸ் பார்க்க போகிறோம் இதை வெறுமனை கற்றுக்கிறதோட நிப்பாட்டாமல் ப்ராக்டிஸும் பண்ண போகிறோம் நிறைய பேருக்கு கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னா ஹிந்தில என்னென்ன வார்த்தைகள் வருதுன்னு தெரியுது ஆனா பேசுறதுக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ஒரே வழி எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ இல்ல எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ பேசி பிராக்டிஸ் பண்றது சத்தமா ஹிந்தியில பேசி பிராக்டிஸ் பண்றது தான் ஒரே வழி ஸோ இன்னைக்கான வீடியோலையும் அதுதான் பண்ண போறோம் இருபத்தஞ்சு ஹிந்தி வாக்கியங்கள் படிக்க போறோம் அது ஒன்னொன்னையும் நம்ம நான் ஒன்ஸ் சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு சொல்றதுக்கான டைம் கொடுக்குறேன் என் கூடவே சேர்ந்து நீங்களும் சத்தமா சொல்லி பார்த்துட்டே வாங்க இப்ப வாங்க அது என்னென்ன ஹிந்தி வாக்கியங்கள் அப்படிங்கறத பாத்திரலாம் இன்னைக்கு ரொம்ப கூட்டமா இருக்கு ஆஜ் பீட் ஹெஜ் பீட் ஹே ஒரு வார்த்தையா எக்ஸ்பிளனேஷன் பாருங்க ஆஜ் அப்படின்னா இன்னைக்கு அப்படின்னா ரொம்ப பிடு அப்படிங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல பிடுன்னா கூட்டம் கூட்டத்துக்கு என்ன சொல்லணும் க்ரௌடடா இருக்கு கூட்டமா இருக்குன்னா நம்ம பிடுன்னு சொல்லணும் பிடு ஹே அப்படின்னா கூட்டமா இருக்கு ஆஜ் போத் பீட் ஹே இன்னைக்கு ரொம்ப கூட்டமா இருக்கு இப்போ உங்களோட டர்ன் இதே சென்டென்ஸை நீங்க ஒரு முறை சத்தமா சொல்லி பாருங்க ஆஜ் போத் பீட் ஹே வெரி குட் சத்தமா வாய் விட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க அடுத்த சென்டென்ஸ் இப்படி செய்ய வேண்டாம் இப்படி செய்ய வேண்டாம் இப்படி பண்ண வேண்டாம் இப்படி செய்யாத இப்படி செய்ய வேண்டாம் இந்த மாதிரி நிறைய விதங்கள்ல தமிழ்ல சொல்லுவோம் இதுக்கு ஹிந்தில ஒரு விதத்துல எப்படி சொல்லலாம்னா ஐசே நஹி கர்ணாக ஐசே நஹி கர்ணாக ஐசேனா இப்படி நஹி கர்ணாக அப்படின்னா செய்ய வேண்டாம் கர்ணாகன்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன் அது செய்யணும்னு அர்த்தம் கர்ணாக அப்படின்னா செய்யணும் செய்ய வேண்டாம்னு சொல்லா ஒரு நஹிய மட்டும் சேர்த்துக்கணும் நஹி கர்ணாஹே கர்னாஹெ அப்படின்னா இப்படி செய்ய வேண்டாம் இப்போ உங்களோட அடுத்த சென்டென்ஸ் பாக்கலாம் இங்க எங்க போயிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறது இது கேள்வி எங்க போயிட்டு இருக்க அப்படின்னு கேட்கணும்னா கஹா ஜா ரஹே ஹோ கஹா ஜா ரஹே ஹோ கஹா அப்படின்னா எங்க இதுக்கு இன்னொரு வார்த்தையும் இருக்கு கிதர்னு சொல்லலாம் நீங்க கஹான்னு யூஸ் பண்ணலாம் இல்ல கிதர் யூஸ் பண்ணலாம் ரெண்டுமே பிராக்டிஸ்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் இங்க நான் கஹா யூஸ் பண்ணிருக்கேன் ஜா அப்படின்னா போறது ஜா ரஹே ஹோ அப்படின்னா போயிட்டு இருக்க ஜா அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது போறது அப்படிங்கிற செயலை குறிக்கும் இங்க போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது ஹோ கஹா ஜாரஹேகோ கஹா ஹோ இதை நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும் இது விதவுட் ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட் இல்லாம மரியாதை இல்லாமல் நீங்க பேசலாம் அப்படின்னா இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம் அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்ல நம்மளோட சின்னவங்க கூட பேசும்போது இந்த சென்டென்ஸை நீங்க யூஸ் பண்ணலாம் கா ஜாரஹே ஹோ அதே மாதிரி இந்த சென்டென்ஸ் ஒரு ஆணை பார்த்து மட்டும்தான் நீங்க கேட்க முடியும் ஒரு பெண்ணை பார்த்து எங்க போயிட்டு இருக்கேன்னு கேட்கணும்னா ஜா ரஹி ஹோ அப்படின்னு மாத்திக்கணும் ரஹேன்னு இருக்கு இல்லைங்களா மூணாவது வார்த்தை அத மாத்தி ரஹி அப்படின்னு வச்சுக்கணும் அப்பதான் அந்த சென்டென்ஸ் ஒரு பெண்ண பார்த்து கேக்குற மாதிரி மாறும் கஹா ஜா ரஹி ஹோ இப்போ நீங்க உங்க ஃப்ரெண்ட் யாரையாவது மனசுல நினைச்சுக்கலாம் அது பையனா இருந்தா என்ன சென்டென்ஸ் பொண்ணா இருந்தா என்ன சென்டென்ஸ் உங்களுக்கு தெரியும் இப்ப நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம் கஹா ஜா ரஹே ஹோ வெரி குட் அடுத்த சென்டென்ஸ் பாருங்க எங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்க இதுக்கு முன்னாடி எங்க போயிட்டு இருக்கன்னு கேட்டோம் இப்போ கையில ஏதோ ஒரு பொருள் இருக்கு இது எங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்க அப்படின்னு கேட்க போறோம் இப்போ ஹிந்தில பாருங்க கஹா லேகே ரஹே ஹோ கஹா லேகே ஜா ரஹே ஹோ இப்போ வேர்ட் பை வேர்ட் வரலாம் கஹா அப்படின்னா எங்க லே அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் எடுக்கிறது அப்படின்னா எடுத்துட்டு லே அப்படிங்கிற வார்த்தை எடுப்பது லேகே அப்படின்னா எடுத்துட்டு ஜாரஹே ஹோ அப்படிங்கிறது போன சென்டென்ஸ்லயே நம்ம படிச்சுட்டோம் போயிட்டு இருக்க அப்படின்னா ஹோ இப்போ முழுசா இந்த சென்டென்ஸ் சொல்லி பார்க்கலாம் கஹா லேகே ஜாரஹே ஹோ கே ஹோ இப்போ உங்களுடைய டேர்ன் நீங்க சொல்லுங்க குட் நம்ம அடுத்த சென்டென்ஸ் போகலாம் இந்த சென்டென்ஸ்ல தமிழ் சென்டென்ஸ் பாருங்க என்னை கவனிக்க விடு என்னை கவனிக்க விடு இல்லா இத என்னை கேட்க விடுன்னு கூட சொல்லலாம் இது ரெண்டுத்துக்குமே ஹிந்திலோ முஜே சுன்னே தோ முஜேனா என்னை நிறைய இடங்கள்ல நம்ம வீடியோ நீங்க தொடர்ந்து பாக்குறீங்க அப்படின்னா எனக்குங்கிற இடத்துலயும் தான் யூஸ் பண்ணிருப்போம் சோ நீங்க என்ன புரிஞ்சுக்க முடியும்னா முஜேங்கிற ஒரு வார்த்தைக்கு ரெண்டு தமிழ் அர்த்தங்கள் இருக்குன்னு எனக்கு இன்னொன்னு எண்ணெய் இந்த இடத்துல எண்ணெய்ங்கிற இடத்துல முஜேயை யூஸ் பண்ணிருக்கோம் என்னை முஜே கவனிக்க சுண்ணே விடு தோ முஜே சுண்ணுன்னே தோ என்னை கவனிக்க விடு அப்படி இல்லைன்னா என்னை கேட்க விடு முஜே சுண்ணுனே தோ இப்ப நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இப்ப நம்ம நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போலாம் தமிழ்ல என்னை பார்க்க விடு என்னை கேட்க விடு கவனிக்க விடுன்னு முன்னாடி சொன்னோம் இப்போ என்னை பார்க்க விடுன்னு சொல்றோம் முஜே முஜேனா என்னை தேக்னே அப்படின்னா பார்க்க தோனா விடு முஜே தேக்னே தோ என்னை பார்க்க விடு பேசிக்கான ஹிந்தி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா தோங்கிற வார்த்தைக்கு உங்களுக்கு இன்னொரு அர்த்தம் தான் தெரியும் ஏக் தோ தீன் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அதுல தோன்னா ரெண்டு சில ஹிந்தி வார்த்தைகளுக்கு ரெண்டு மீனிங் மூணு மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வரும் அந்த மாதிரி ஒரு வார்த்தை தான் இது தோங்கிற வார்த்தைக்கு நம்பர் டூ அப்படிங்கிற ஒரு மீனிங்கும் இருக்கு விடுன்னு சொல்லும்போது போக விடு பார்க்க விடு கேட்க விடு அந்த விடுன்னு சொல்றோம் இல்லையா அப்பவும் தோ அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க மூஜே தேக்னே தோ அப்படின்னா என்னை பார்க்க விடு இப்போ நீங்க சொல்லி பாருங்க வெரி குட் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பேச்சு வழக்கில் நிறைய பேருக்கு நிறைய முறை தேவைப்படும் இது பாருங்க நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன் ஒரு விஷயத்த செய்யாதன்னு சொல்லி செஞ்சுட்டாங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே இந்த சென்டென்ஸ் கேட்போம் நான் எத்தனை முறை சொல்லிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஹிந்தியில எப்படி கேட்கறது மெனே கித்னி பார்க்கி மேனே அப்படிங்கிறது டென்ஸ்ல பேசும்போது நான் அப்படிங்கிற வார்த்தைக்கு மேட நிப்பாட்டிக்க மாட்டாங்க சொல்லுவாங்க இது இறந்த காலத்துலதான் எத்தனை முறை கேட்டிருக்கேன் இல்ல சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றதுனால இது மேனே அப்படின்னு நம்ம சேர்த்துக்கிறோம் எத்தனை அப்படின்னா கித்னா மட்டும் கிடையாது கித்னினாலும் எத்தனை தான் முறை அப்படிங்கிறதுக்கு ஹிந்தில பார் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு கித்னி பார் அப்படின்னா எத்தனை முறை இது ஏன் கித்னா பார்னு வரல கித்னி பார்னு ஏன் வந்திருக்கு எனக்கு கித்னானா தான் என் எத்தனைன்னு தெரியும் இது என்னது கித்னி ஏன் வந்திருக்குன்னு கேக்குறவங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் முறை இருக்கு இல்லையா டைம்ஸ் ஒன் டைம்னா ஏக் பார் டூ டைம்ஸ்னா தோ பார் இந்த மாதிரி சொல்லுவோம் இந்த பார்ங்கிற வார்த்தை ஒரு பெண்பால் பெண் வார்த்தை ஹிந்தில எல்லா வார்த்தைகளையும் ஆண்கள் பெண்கள்னு பிரிச்சிருவாங்க அந்த வகையில இந்த பாருங்கிற வார்த்தை ஒரு ஃபீமேலா கன்சிடர் பண்றாங்க ஒரு பெண்ணா கன்சிடர் பண்றாங்க அதனால கித்னா பாருன்னு சொல்ல மாட்டாங்க அது ஒரு ஆண் மாதிரி ஆயிரும் அதனால கித்னி பார் அப்படின்னு சொல்றாங்க மேனே கித்னி பார் கஹாஹ இது கஹாங் கிடையாதுங்க கஹா அந்த இங்கு சவுண்ட் லாஸ்ட்ல வந்தா அது எங்கேன்னு அர்த்தம் இது கஹாஹ கஹா அப்படின்னா சொல்லியிருக்கேன்னு அர்த்தம் இந்த விஷயம் எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன் கஹான்னா என்ன கஹானா என்ன கஹா அப்படிங்கிறதுல ஒரு இங்கு சவுண்ட் ஒரு என் சவுண்ட் லாஸ்ட்ல கேக்கும் இதே கஹா அப்படிங்கிறதுல அந்த என் சவுண்ட் இல்லைன்னா தமிழ்ல சொல்ல போனா இங்கு அப்படிங்கிற ஒரு சவுண்ட் வந்து கேட்காது நான் சொல்றது புரியுதுன்னு சொல்றவங்க அதாவது கஹாங்கிறதுக்கும் கஹா அப்படிங்கறதுக்கும் அர்த்தம் என்ன தனித்தனியா புரியுதுன்னு சொல்றவங்க கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கஹாங்க் என்ன கஹாக்கு என்ன அப்படிங்கறதை தெளிவா கொடுங்க ஒரு வேலை சிலருக்கு புரியலன்னா அதை பார்த்து கிளாரிஃபை பண்ணிப்பாங்க அதே மாதிரி நான் சொல்ற விஷயம் எல்லாருக்கும் புரியுதா இல்லையான்னு நானும் செக் பண்ணிக்கலாம் இன்னொரு முறை இந்த சென்டென்ஸ் சொல்றேன் மெனே கித்னி பார் கஹாஹெ இப்போ உங்களோட டர்ன் வெரி குட் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் சீக்கிரம் முடிவு பண்ணு சீக்கிரம் டிசிஷன் எடு சீக்கிரம் முடிவு பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு ஜல்தி ஜல்தி ஃபேஸ்லா ஃபேஸ்லா கரோ கரோ ஜல் வேகமா ஃபேஸ்லா அப்படின்னா முடிவு அதாவது டிசிஷன் சொல்றது பண்ணுன்னு சொல்றதுக்காக முடிவு எடு முடிவு பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு கரோ அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்றோம் ஜல்தி ஃபேஸ்லா கரோ சீக்கிரமா முடிவு பண்ணு ஜல்தி ஃபேஸ்லா கரோ இப்போ நீங்க ஒரு முறை சத்தமா சொல்லி பாருங்க வெரி குட் அடுத்த சென்டென்ஸ் இது கெட்டு போயிருச்சு இது கெட்டு போய்விட்டது அப்படின்னு சொல்றதுக்கு ஏ கராப் ஹோகையா ஏ கராப் ஹோகையா ஏ அப்படின்னா இது ஆக்சுவலா பார்த்தோம்னா நம்ம கொஞ்சம் முன்னாடி கிளாஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா யஹ் அப்படின்னு நான் சொல்லியிருந்திருப்பேன் இப்போ என்ன புதுசா ஏ அப்படிங்கிற வார்த்தைன்னு நீங்க கேட்க வேண்டாம் இதுன்னு சொல்றதுக்கான கரெக்டான வார்த்தை யஹ் தான் ஆனா யாருமே அந்த மாதிரி யஹ்ன்னு சொல்ல மாட்டாங்க பேசும்போது யஹ்ங்கிற வார்த்தை ஏ அப்படிங்கிற மாதிரி கேட்கும் அதனாலதான் டைரக்டா குழப்பாம உங்களுக்கு ஏங்கிற வார்த்தையை கொடுத்துருக்கேன் ஏ கராப் ஹோகையா அப்படின்னா இது கெட்டு போயிடுச்சு கராப் ஹோகையா கராப் அப்படின்னா கெட்டு போகிறது சில நேரங்கள்ல ஏதாவது ஒரு பொருள் ஒர்க் ஆகாம போயிருச்சு அப்படின்னு சொன்னா கூட இதையே சொல்லுவாங்க ஏ கராப் ஹோகையா அப்படின்னு இப்போ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த சென்டென்ஸ் இது தழகேலா இருக்கு இது தழகேலா இருக்கு அப்படின்னு சொல்ல சொல்லணும்னா ஹிந்தில ஏ உள்டா ஹோகையா ஏ உல்டா ஹோகையா உல்ட்டானா தலைகீழா இருக்கிறதுங்க சோ உல்டா ஹோகையானா தலைகீழ ஆயிருச்சுன்னு அர்த்தம் நான் நேராதான் வச்சேன் இது தலைகீழாயிருச்சு அப்படின்னு சொல்லும் போது ஏ உல்டா ஹோகையா அப்படின்னு எடுத்துக்கணும் ஏ உல்டா ஹோகையா இப்போ உங்களோட டன் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அத இந்த செவத்துல தொங்க விடு சோ இந்த செவத்துல தொங்க விடுன்னு சொல்ல போறோம் ஏதோ ஒரு போட்டோவா இருக்கலாம் இல்லைன்னா ஏதாவது ஒரு வால் கிளாக்கா இருக்கலாம் இந்த சொத்துல தொங்க விடு அப்படின்னு சொல்ல போறோம் ஹிந்தில இஸ் திவார்பர் டாங் தோ இஸ் திவார்பர் டாங் தோ ஒரு வார்த்தையா பாருங்க இஸ் அப்படின்னா இந்த சுவர்க்கான ஹிந்தி வார்த்தை திவார் இஸ் திவார்பர் அப்படின்னா இந்த சுவத்துல இந்த சுவர்ல டாங்குதோ அப்படின்னா தொங்க விடுன்னு அர்த்தம் தொங்க விடுறதுக்கான வார்த்தை இஸ் திவார் பர் தோ இப்போ நீங்க சொல்லி பாருங்க அடுத்த சென்டென்ஸ் நீயே சொல்லு நீ தும் அப்படின்னா நீயே நீயே அழுத்தமா சொல்லுவோம் நீ சொல்லுன்னு சொல்லலை நீயே சொல்லு அப்படின்னு அழுத்தமா சொல்றோம் அப்போ தும் பத்தாவோங்கிறத விட தும் அப்படின்னு சொல்லணும் தும்ஹி அப்படின்னா நீயே சொல்லு நீயே சொல்லு தும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க குட் அடுத்த சென்டென்ஸ் ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப முக்கியமானதும் கூட என்ன வேணும் அப்படின்னு கேட்கணும்னா கியா செய்யே இந்த இடத்துல சாஹியே அப்படிங்கறத கூட சொல்ல மாட்டாங்க சஹியே அப்படின்னு சொல்லுவாங்க கியா அப்படின்னா என்ன வேண்டும் நீங்க ட்ரை பண்ணுங்க அடுத்த சென்டென்ஸும் குட்டியானது என்ன சொன்ன அப்படின்னு கேட்போம் ஏதோ ஒண்ணு சொல்லிருக்காங்கன்னா என்ன சொன்ன ரிப்பீட் பண்ணு இல்ல திரும்ப சொல்லு அப்படின்னு கேட்போம் அப்ப அந்த என்ன சொன்ன அப்படிங்கிறதுக்கு கியா கியா கஹா கியானா என்ன கஹானா சொன்னாய் நீங்க ஒரு முறை சொல்லி பாத்துருங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நான் கவனிச்சுட்டு இருக்கேன் நான் கேட்டுட்டு இருக்கேன் இது ரெண்டுத்துக்குமே ரஹாகும் நான் கவனிச்சுட்டு இருக்கேன் நான் கேட்டுட்டு இருக்கேன் ரெண்டுக்குமே இந்த ஒரு சென்டென்ஸ் போதுங்க மே சுன் ரஹாகும் சுன் அப்படிங்கிற வார்த்தை கவனிப்பது கேட்பது ரெண்டுக்குமே சொல்லலாம் அதே மாதிரி இந்த பர்டிகுலர் சென்டென்ஸ ஒரு ஆண் தான் சொல்ல முடியும் ரஹாஹூ அப்படின்னா ஒரு ஆண் தான் இந்த சென்டென்ஸ சொல்ல முடியும் ஏன்னா ரஹாங்கிற வார்த்தை வந்திருக்கு ரஹா அப்படின்றது ஒரு ஆணால தான் சொல்ல முடியும் ஒரு பெண் சொல்லணும் இதே சென்டென்ஸ் சொல்லணும் அப்படின்னா மெசுன் ரஹீஹூன்னு சொல்லணும் மெசுன் ரஹூ அப்படின்னு ஒரு ஆண் சொல்லணும் மெசுன் ரஹீஹும் அப்படின்னு பெண் சொல்லணும் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க ஒரு ஆணா இருந்தீங்கன்னா மே சுன் ரஹாஹும் அப்படின்னு ரிப்பீட் பண்ணுங்க நீங்க பெண்ணா இருந்தீங்கன்னா மே சுன் ரஹீஹும் அப்படிங்கறத ரிப்பீட் பண்ணுங்க இப்போ நீங்க சத்தமா சொல்லி பார்க்கலாம் குட் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க எதற்காக வந்தீர்கள் எதற்காக வந்தீங்க அப்படின்னு கேட்கணும்னா கிஸ்லியே ஆயே கிஸ்லியே ஆயே இஸ்லியேன்னு சொல்லி ஒரு வார்த்தையை ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணுவாங்க இஸ்லியே அப்படின்னா இதற்காக இதுக்காகன்னு சொல்லுவோம் அதுதான் இஸ்லியே இதுவே எதற்காக அப்படின்னு கேள்வியா மாத்தணும்னா இஸ்லியேவை கிஸ்லியேன்னு மாத்திக்கணும் கிஸ்லியே ஆயே அப்படின்னா எதுக்காக வந்தீங்க கிஸ்லியே ஆயே நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நான் மீண்டும் வருவேன் நான் திரும்ப வரேன் நான் அப்புறம் வரேன் இல்லைன்னா அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கும் எடுத்துக்கலாம் ஆவுங்க அப்படின்னா வருவேன் அர்த்தம் ஃபெர் ஆவுங்க முன்னாடி நான் சொன்ன மாதிரிதான் இந்த சென்டென்ஸும் ஒரு ஆண் தான் சொல்ல முடியும் எப்பவுமே ஆ சவுண்ட்ல வரு ஒரு வார்த்தை வருதுன்னா அந்த வார்த்தை மோஸ்ட்லி ஆண் சொல்ற மாதிரிதான் இருக்கும் இப்ப பாருங்க அவங்கா அப்படின்னு முடிச்சிருக்கிறதுனால அது ஒரு ஆண் தான் சொல்ல முடியும் பெண் சொல்றதா இருந்தா அதே வார்த்தைய நீங்க ஈ சவுண்ட்ல முடிக்க பாருங்கான்னு இருக்கு இல்லையா அதி அப்படின்னு மாத்துங்க நீங்க ஒரு ஆணா இருந்தீங்கன்னா மெஃபர் அவங்கான்னு சொல்லுங்க நீங்க ஒரு பெண்ணா இருந்தீங்கன்னா அப்படிங்கிறத சொல்லுங்க இப்ப நீங்க ட்ரை பண்ணலாம் அடுத்த சென்டென்ஸ் எனக்கு ஞாபகம் இருக்கு எனக்கு நினைவு இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா முஜே யாத் ஹே முஜே யாத் ஹே முஜேன்னா எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த முஜேக்கு என்ன அர்த்தம் படிச்சோம் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க முஜேங்கிற ஒரு வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு ஒண்ணு எனக்கு இந்த இந்த சென்டென்ஸ் மூலமா கத்துக்கிறது எனக்கு இது கொஞ்சம் முன்னாடி முஜேங்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தமும் சொன்னேன் அது ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க யாதுங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் நினைவு இருக்கிறது இல்ல ஞாபகம் இருக்கிறது யாதுஹே அப்படின்னா ஞாபகம் இருக்குன்னு சொல்றோம் முஜே யாதுஹெ அப்படின்னா எனக்கு ஞாபகம் இருக்கு எனக்கு நினைவு இருக்கு முஜே யாத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க குட் நம்ம நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா அப்ப என்ன சொல்லணும் முஜே அச்சேசே யாது ஹே ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் மட்டும் சேர்த்துக்கிறோம் முஜே அச்சேசே யாது ஹே முஜே யாது ஹேனா எனக்கு ஞாபகம் இருக்கு முஜே அச்சேசே யாது ஹேனா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குன்னு அர்த்தம் சத்தமா ஒரு முறை சொல்லி பாருங்க அடுத்த சென்டென்ஸ் கொஞ்சம் பெருசு பெருசுதான் கொஞ்சம் நீளமான சென்டென்ஸ் தான் நீ எங்க காணாம போயிட்ட நீ எங்க காணாம போன அப்படின்னு கேட்போம் நீ எங்க போயிட்ட நீ எங்க காணாம போயிட்ட அப்படின்னு கேட்போம் ஹிந்தில தும் கயாப் ஹோ கயே தும் கஹா கயாப் ஹோகையே ஒரு ஒரு வார்த்தையா பாக்கலாம் தும் அப்படின்னா நீ கஹா அப்படின்னா எங்க காயாப் ஹோகையே அப்படின்னா மறைஞ்சு போயிட்டேன்னு அர்த்தம் இது காணாம போயிட்டேங்கிறதாவும் எடுத்துக்கலாம் ஆனா கரெக்டான மீனிங் பாத்தீங்கன்னா மறைஞ்சு போயிட்டேன்றதுதான் காயா போகையே அப்படின்னா மறைஞ்சு போயிட்ட தும் கஹா காயா போகையே நீ எங்க மறைஞ்சு போயிட்ட நீ எங்க காணாம போயிட்ட அப்படின்னு கேக்குறோம் இன்னொரு முறை சொல்ற தும் கஹா காயா போகையே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க குட் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் காயா போகையே அப்படிங்கறதெல்லாம் பார்க்கும் போதோ இல்ல கேட்கும் போதோ நல்லா ஞாபகம் தான் இருக்கும் ஆனா சொல்லும் போது சில நேரங்கள்ல ஸ்டக் ஆகும் அது இல்லாம இருக்கிறதுக்கு தான் நான் சத்தமா சொல்லி ப்ராக்டிஸ் பண்ண சொல்றேன் தும்கா காயா போகையே அப்படின்னு கேளுங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கணும்னா உஸ்கோ கே ஹுவா உஸ்கோ கியாஹுவா உஸ்கோனா அவனுக்கு கியாவானா என்ன ஆச்சு இதே நீங்க அவளுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கணும்னா கூட சேம் சென்டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும் ஹிந்தியை பொறுத்தவரையிலும் அவனுக்குன்னு சொன்னாலும் அவளுக்குன்னு சொன்னாலும் உஸ்கோ கேட்டாலே போதும் உஸ்கோ கே இதோடைய இதோட அர்த்தம் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு எடுத்துக்கலாம் அவளுக்கு என்ன ஆச்சுன்னு எடுத்துக்கலாம் மறுபடியும் நான் சத்தமா சொல்றேன் நீங்க அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க உஸ்கோ கியா ஹுவா இப்போ நீங்க ட்ரை பண்ணுங்க வெரி நைஸ் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இது பயனற்றது இது யூஸே இல்ல இது யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லும் போது ஹேன்னு சொல்லுவாங்க ஏ ஹே இது அதுதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வார்த்தையை தான் நான் ஏன்னு சொல்றேன் ஏன்னா பேசும்போது அப்படிதான் கேக்கும் ஏ அப்படிங்கிறதோ இல்ல யஹ் அப்படிங்கிறதோ எதுன்னு சொல்றது பெகார் ஹே அப்படின்னா பயனற்றது நீங்க சொல்லி பாருங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன நடக்குது என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்கணும்னா கியா சொல்றா ஹெ கல் அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தம் நடப்பது நடப்பதுன்னா நடந்துட்டு இருக்கு கியா சொல்றா ஹெ அப்படின்னா என்ன நடந்துட்டு இருக்கு என்ன நடக்குது இது ரெண்டுத்துக்குமே இந்த ஒரு சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம் கியா சொல்றாஹெ இத ஒரு முறை நீங்க சத்தமா கேளுங்க அடுத்த சென்டென்ஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம் நிறைய நடந்துருச்சு அப்படின்னு சொல்லணும்னா இது நான் ரொம்ப பேச்சு வழக்குல இருக்கக்கூடிய இங்க சொல்லிருக்கேன் பௌத் ஹோகையா அப்படின்னு ரொம்ப சிம்பிளா நீங்க சொல்லலாங்க பௌத் ஹோகையா அப்படின்னாலே நிறைய நடந்துருச்சுன்னு அர்த்தம் தான் ஆனா பேச்சு வழக்குல இந்த சென்டென்ஸ் அதிகம் யூஸ் பண்ணுவாங்க பௌத் குச் அப்படின்னா ரொம்பவே நிறையா ஹோகையா இல்ல ஹோ சுகாஹெ அப்படின்னா நடந்து போயிருச்சு நடந்து முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் குச் ஹோ சுகாஹெ இப்போ நீங்க இதை பொறுமையா சொல்லி பாருங்க அடுத்த சென்டென்ஸ் போகலாம் என்னவோ தவறா இருக்கு என்னவோ தப்பா இருக்கு இல்லன்னா என்னவோ சந்தேகமா இருக்கு இந்த மாதிரி நேரத்துல குச் கட்படு ஹேன்னு சொல்லுவாங்க ஏதோ தப்பா இருக்கு ஏதோ இங்க வந்து சரியில்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது குச் கட்படு ஹேன்னு சொல்லுவாங்க நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணிடுங்க வெரி குட் ஸோ அவ்வளோதாங்க இந்த இருபத்தஞ்சு சென்டென்ஸும் டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன சென்டென்சஸ் தான் இது உங்களுக்கு சரளமா பேச வர்ற வரையிலும் நிறைய வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க நான் சொன்ன மாதிரி சத்தமாக பேசி பார்த்துட்டே இருங்க இந்த சென்டென்ஸ் நீங்கள் எழுதி வச்சாலும் சரி இல்லை நம்ம வீடியோவே திருப்பி போட்டு பார்த்து என் கூடயே சேர்ந்து சொல்லிகிட்டே வந்தாலும் சரி எப்படியோ ஒரு பட்சத்தில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக அப்போ தான் உங்களுக்கு பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ தான் வரும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஹிந்தி கற்றுக்கணும் ஹிந்தில பேசணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரு நம்ம சேனல் வீடியோஸை ஷேர் பண்ணுங்க அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்